ராஜா, யார் வந்திருக்கான்னு பாரு. ஏண்டி கட்டின புருஷன் கூட பார்க்காம நாலு பேத்துக்கு முன்னாடி ரிக்ஷா வரையா நான் கூப்பிடுறேன். என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக வேலைக்கு போனேன், பொறுத்துக்கிட்டேன். எனக்கு பொண்டாட்டியா நடந்துக்கலனாலும் இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ மருமகளா நடந்துக்கலடி, மருமகளா நடிச்சிருக்க. போது, நிறுத்துக்கு. யார பார்த்து நடிச்சேன்னு சொல்றீங்க? ஆமாங்க, நான் நடிச்சேன். என் உயிரா நினைச்ச உங்களை வெறுத்தேனே, அதுதாங்க நடிப்பு. பேசணுங்க ஆசைய மனசு நிறைய வச்சுக்கிட்டு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தேனே, அதுதாங்க நடிப்பு. உங்களையும் உங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் கேட்ட போவே நீங்க கடத்திட்டு வந்துதான் தாலி கட்டிங்கன்னு சொல்லி உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பேன். நீங்க ஒண்ணு என்ன இரும்பு சங்கிலி போட்டு பூட்டி வைக்கலையே, ஆனாலும் நான் இங்கேயே இருந்தேன். ஏ, உங்களை உயிருக்கு உயிரா காதலிச்சு அதுக்காக உங்க அப்பா கால் போனதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்தேனே, அதுக்காக உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க முத முதல்ல வாங்கி கொடுத்த பூவை நான் வீசி எறிஞ்சேன். ஏன் தெரியுமா? அந்த பூவை நான் வாங்கியிருந்தா எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வந்திருக்கும். நாம வாங்கி கொடுத்த புடவையில பொண்டாட்டி அழகா இருக்காளே, அவளுக்கு ஒரு நகை வாங்கி போட்ட என்னங்கிற நினைப்பு உங்களுக்கு வந்திருக்கும். நான் அவங்களோட சிரிச்சு பேசிருந்தா உங்களுக்கு என்னோட சிரிப்பு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும், பெத்தவங்களோட வேதனை தெரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைச்சேன். நீங்க முத முதல்ல ரிக்ஷா ஓட்டி சம்பாதிச்ச பணத்தை உங்க அம்மா கிட்ட கொடுத்தப்போ நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா உங்களை பெத்தவங்க சந்தோஷப்படல, வேதனை பட்டாங்க. அது எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்போ ரிக்ஷா ஓட்டுறத கேவலமா நினைக்கிறீங்களா? இல்லங்க, ரிக்ஷா ஓட்டுறத கேவலமா நினைக்கல, ஆனா அதையே நீங்க ஒரு முடிவா நினைச்சிட்டீங்களோன்னு நான் பயந்தேன். நான் எதுக்காக வேலைக்கு போனேன் அது உங்களுக்கு தெரியுமா? நான் வேலைக்கு போறதை பார்த்து நீங்க ஆத்திரப்படுவீங்க, அப்புறம் ரிக்ஷா ஓட்டுறதை நிறுத்திட்டு வேற நல்ல வேலைக்கு போவீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நான் அதுலயும் தோத்துட்டேன். என் தேவைகளுக்காக வேலைக்கு போறேன்னு சொன்னேனே, அது போய் இத்தனை நாளா உங்க சம்பாத்தியத்துல தாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் சம்பாதிச்சது பூரா பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். உங்க தங்கச்சிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது உபயோகப்படுமே தான் இந்த உண்மையை நான் அப்ப சொல்லியிருந்தா உங்க தன்மானத்தை பாதிக்குமே பயந்துதான் நான் போய் சொன்னேன். உங்களையும் உங்க குடும்பத்தை பத்தியே நினைச்சிட்டு இருக்க என்ன பார்த்து நடிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே, தம்பி. அந்த பொண்ணு நினைச்சது தப்பே இல்லை. எந்த பொண்ணும் தம் புருஷன் காலமெல்லாம் ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டான். தம்பி, உனக்கு படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, திறமை இருக்கு, நல்ல குணம் இருக்கு, உனக்கு நல்ல வருங்காலமே இருக்கு. நீ நினைச்சா பெரிய ஆளா வரலாம் சார். அதத்தான் தம்பி அந்த பொண்ணு சொல்லுது. நீ அதை புரிஞ்சுக்காம ஏன் அனாவசியமா எக்ஸைட் ஆற? பி காம்.